அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வெல்கம். இது உங்கள் வீக்லி 3 யூடியூப் சேனல். சவுதியில் எக்ஸ்பர்டைஸ்க்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை நம்ம வீக்லி 3 யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதை தொடர்ந்து நீங்கள் வைத்திருக்கும் மொபைல் மூலமாக தவக்கல்னா அப்ளிகேஷனில் எப்படி பதிவிடுவது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சவுதியில் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மற்றும் மால் போன்றவற்றிற்கு நீங்கள் செல்வதற்கு தவக்கல்னா அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணும். அதற்கு முன்னாடி நம்ம வீக்லி 3 யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் அல்லது iOS மொபைலில் அப்ளிகேஷன் ஸ்டோரில் தவக்கல்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். பிறகு ஓப்பன் கொடுங்க. பிறகு லொக்கேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி இந்த தவக்கல்னா அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லைனா சைனப் கொடுங்க. பிறகு நீங்கள் சைனப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுங்கள். பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இயர் மந்த் டேட் வைஸில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட் செலக்ட் பண்ணுறப்ப ஹிஜிரி கிரிகோரியன் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த டேட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். பிறகு ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் பாலிசியை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பிறகு உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் எந்த மொபைல் என்ன அப்சர்டில் ரிஜிஸ்டர் செய்திருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பிறகு இந்த அக்கௌண்ட்டிற்கு பாஸ்வேர்டு நீங்கள் செட் செய்யணும். அதற்கான வழிமுறைகள் குறைந்தது 8 எழுத்துக்கள் நீளமாக இருக்க வேண்டும், குறைந்தது ஒரு எண் எழுத்து இருக்க வேண்டும், ஒரு பெரிய எழுத்து இருக்க வேண்டும், ஒரு சிறிய எழுத்து இருக்க வேண்டும், உங்களுடைய பாஸ்வேர்டு கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்க வேண்டும், சிறப்பு எழுத்துக்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதன்படி உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் செய்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுடைய லொக்கேஷனை மறுபடியும் சேவ் செய்யணும். அதற்கு சிறிது ஜூம் செய்துவிட்டு ரெட் கலரில் உள்ள லொக்கேஷன் மார்க்கை கிளிக் செய்துவிட்டு சேவ் கொடுங்க. பிறகு அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகளை படித்து பார்த்துவிட்டு எஸ் ஆர் நோவை செலக்ட் பண்ணிவிட்டு பிறகு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் கடந்த 2 வாரமாக சவுதிக்கு வெளியில் இருந்தீர்களா அப்படின்னு கேட்பாங்க, அதில் நோ கிளிக் பண்ணுங்கள். பிறகு கோவிட் பேஷண்ட் கூட காண்டாக்டில் இருந்தீங்களான்னு கேட்பாங்க, நோ கொடுங்க. ஃபீவர் எதிர்க்கா, நோ. பிறகு செலக்ட் செய்துவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் செய்யுங்கள். பிறகு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இதை ஓகேவை கிளிக் பண்ணுங்கள். பிறகு உங்களுடைய தவக்கல்னா பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய நேம், உங்களுடைய இக்காமா நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் உள்ள பாக்ஸில் நோ ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அப்படின்னா கொரோனா இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு மென்ஷன் ஆகுது. பிறகு சைடில் உள்ள அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இது உங்களுடைய ப்ரொஃபைல், நீங்கள் சைன் அவுட் பண்ணலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது வீக்லி 3 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.